வாழ்க்கையில் உன்னுடைய கோலுக்கு எதிராக நீ ஓடும்போது, வாழ்க்கையில் உன் கனவுக்கு நேராக நீ ஓடும்போது, முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய மைண்டை செட் பண்ணணும். உன்னுடைய மைண்டை நீ செட் பண்ணணும். மைண்ட் செட் என்னவாக இருக்கோ அதுவாக தான் நீ ஆகிற. உன்னுடைய மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உன்னுடைய கோலுக்கு அகெயினஸ்டாக. உன்னுடைய மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ ஒரு விஷயத்தை அடைய போகிற அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி உன்னுடைய மைண்ட் செட் இருக்கணும். சும்மா இருக்கிறவங்க மாத்திரம் ஜெயிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறவங்க எல்லாமே அவங்களுடைய மைண்ட் செட் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்கும். நீ வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்யூர் ஆனால், ஃபெயில்யூருக்கு மீனிங் இது இல்லை நீ எப்போயுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, ஃபெயில்யூருக்கு மீனிங் இது இல்லை நீ எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி, ஃபெயில்யூருக்கு மீனிங் என்னன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு, ஃபெயில்யூருக்கு மீனிங் என்னன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி எஃபோர்ட் போடு, மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுன்னு தான் அர்த்தம். தவிர ஃபெயில்யூர் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே நீ அச்சீவ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால் உன்னுடைய ஃபெயில்யூரை நீ நெக்ஸ்ட்டு, அதாவது உனக்கு இன்னும் அதிகமாக எஃபோர்ட் போடணும்னு சொல்லி நினச்சி உன்னுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு நீ முன்னேறி போன அப்படின்னு வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லைனாலும் எப்பயா இருந்தாலும் வெற்றி உன் வசம்தான்.